என்னோட பேர் விஷாதா ஜெயக்குமார். நான் வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், டெர்னப்பிள் நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். இப்போது அந்த வார் மூலியமாக எங்களுக்கு 24th அந்த பாம்ப் த்ரிட்டன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் டெர்னப்பிள்லேருந்து இவாக்குவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ தட் நாங்கள் எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, வெஸ்டர்ன் சைட் ஆஃப் யுக்ரைனில் இருக்கவங்க வந்து அவங்களோட பார்டர் கண்ட்ரீஸான ரொமானியா, ஹங்கேரி, போலாண்டுக்கு போகலான்றது. ஸோ டெர்னப்பிள் நாங்கள் இருந்தது கிட்ட வந்து போலாண்டும் இருந்துச்சு, ரொமானியாவும் இருந்தது. நாங்கள் ரொமானியா போனோம். எங்கள் ஹாஸ்டல்லேருந்து நாங்கள் ஒரு 40 பேருக்கிட்ட கிளம்பி போனோம். ஐ மீன் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு அந்த பஸ் மூலியமாக நாங்கள் போனோம். எங்கள் காலேஜ் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. லைக் ஒரு பர்மிஷன் மாதிரி அவங்க யுக்ரைனியனில் எழுதியும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு நாங்கள் போனோம். ஆனால் ரொமானியன் பார்டரில் எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து செகண்ட் டே, அதாவது இந்த மாதிரி கிளம்பி போன பசங்களில் எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் பேட்சாக போனேன். ஸோ தட் ஃபஸ்ட் பேட்சாக போனவங்க விடிய காத்தால போய் சேர்ந்தாங்க. அவங்க வந்து உள்ளே சீக்கிரம் போயிட்டாங்க. நாங்கள் போன பிறகு பார்த்தா அங்கே 2000 பேர்கிட்ட அப்படி கூட்டமாக, ஒரு லைன் மாதிரி இல்லாமல் எதுவுமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்க்கக்குள்ள அது என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா, போலாண்டு வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து போலாண்டுக்குள்ளே பசங்களால் போக முடியல. ஸோ போலாண்டுலேருந்து இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ தட் அங்கே ஒரே பார்டரில் அந்த சைடில் இருந்த போலாண்ட்லேருந்து வந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க, அங்கே ரொமேனியாலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க. ஸோ வந்து அது ரொம்பவே நெரிசலாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து யுக்ரேனியன்ஸும் அது வழியாக க்ராஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஆஃப்ரிக்கன்ஸ், நைஜீரியன்ஸ், அப்புறம் மொராக்கன் பீப்புள், அதுக்கப்புறம் நேபாள் பீப்புள், அந்த மாதிரி நிறைய எல்லா கண்ட்ரீஸோட பீப்புளும் ஒரே கேட் வழியாக உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு மார்னிங் 12:00 நைட் 1:30 வரைக்கும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். ஃபுல் லக்கேஜ், அந்த குளிர் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு சில பிரதர்ஸோட ஹெல்ப்பால், சரி பொண்ணு ஃபஸ்ட்டு போட்டோம் நம்ம நெக்ஸ்ட் போகலாம் அப்படின்ற ஹெல்ப்பால், என் கூட படிக்கிற பசங்கள்லாம் என்னோடய லேப்டாப்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ண ஹெல்ப்பால் நான் உள்ளே போக முடிஞ்சிச்சு. அண்ட் தென் அவங்க வர முடியாதது காரணம் வந்து அங்கே நிறைய அந்த, அதாவது உடம்புல தெம்பு இருக்கிறவங்க முன்னாடி வந்துட்டாங்க. அதுதான் உண்மையான ரீசன். பையனுங்க அடிக்கிறாங்க போயிடுறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே ஆனால் அந்த பார்டர் சம சேஃப், எப்படின்னா ஒரு கிரில் கிரேட் மாதிரி இருக்குது, அதை தாண்டவங்க கரெக்டாக போய்ட்டு எம்பசி பஸ்ஸில் போய் உட்காந்துக்கலாம். எம்பசி பஸ் ரீச் ஆகிட்ட பிறகு நம்ம சேஃப். அந்த பார்டர் தான், அந்த பார்டருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கரெக்டான லைன் ஃபார்மேஷன் இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ தட் அது வந்து அந்த யுக்ரைன் கவர்மெண்ட் இப்போ வாரில் இருக்குது. ஸோ அவங்களே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. யுக்ரைன் போலீஸ் வந்து சரியான லைன் ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அவங்களோட இதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்மளே ஒரு ஒரு கான்ஷியஸோடு எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணி உள்ளே போயிருந்தால் இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு. அது என்னோடய பாயிண்ட். அதுக்கடுத்து வந்து அந்த பார்டரை க்ராஸ் பண்ண பிறகு ஒரு எம்பசி பஸ்ஸில் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த பஸ்க்குள்ளே ஒரு 50 பேர் ஒரு பஸ்ஸுன்னு வச்சாங்கன்னா கூட ஒரு 4 இல்லை 5 பஸ் கணக்கு அவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கான ஒரு ஃப்ளைட்டில் அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ், மொத்த இந்தியாவில் ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒன்றா ஒரு பஸ்ஸில் ஏற்றி கூப்பிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதாவது ரொமானியன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஓகேவா? அங்கே போயிட்ட பிறகு அங்கேருந்து வந்து எங்களுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட் இருந்துச்சு. நல்லாவே கம்ஃபர்டபுள், ஃபுட் சூப்பராக ப்ரொவைட் பண்ணாங்க, ஃபுல் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அது எப்படி சொல்கிறதுனா, உண்மையிலே நம்ம ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த கார்கோ ஃப்ளைட் ஒரு மாதிரி அடைச்சி வச்சு கூப்பிட்டு வந்தாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஃபுல் ஃபுல் கிளாரிட்டியோட ஃபுல் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் தென் டெல்லி ரீச் பண்ண பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே வந்து ஒரு போர்டு பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி யுக்ரைன்லேருந்து வந்த தமிழியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் இருக்காங்க. டெல்லியில் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அது அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்தவங்க, பக்கத்துலேயே இருக்க யூபி, ஹரியானா, அங்கே இருக்கவங்க கூட போய் நிற்கிறாங்க கரெக்டாக அந்தந்த ஸ்டேட்டுக்கு. ஸோ நான் போயிட்டு தமிழ் அந்த அவங்கக்கிட்ட போய் பேசினேன். மிஸ்டர் முருகன் அங்கிள் அவர் நிஜமாகவே ரொம்ப சப்போர்ட் பண்ணார். லைக் எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு டேடி மாதிரி ஃபீல் பண்ணார். நான் போயிட்டு சொன்னேன், இந்த மாதிரி நான் இங்கேருந்து வந்திருக்கேன் அங்கிள், நான் சென்னை போகணும் அப்படின்னு. உட்கார வச்சு டிஃபன் வாங்கி கொடுத்து ஃபுல்லாகவே நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அங்கேருந்து எனக்கு வந்து சென்னைக்கு ஃப்ளைட் போட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலயமா ஃப்ளைட் போட்டு
என்னை கூப்பிட்டு போய் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்லேருந்து டெர்மினல் உள்ள பேகேஜ் வச்சு நான் கையில் போர்ட் பாஸ் வாங்குற வரைக்கும் கூட இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு டாட்டா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்தேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நான் வந்து டெல்லி டு சென்னை ஃப்ளைட்டில் வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டேன். யுக்ரைன் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, யுக்ரைன் பாப்புலேஷன் மக்கள். ஆமாம், அப்பா அம்மா குழந்தை குட்டின்னு அப்படியே கூட்டமாக எல்லாம் வராங்க. நெரிசல். ஆ, அவங்க அவங்களோட சேர்க்கார வராங்க. நாங்கள் இந்த மாதிரி எவாக்குவேட்டுன்றதுக்காக வரோம். என்னோட கணக்கு பிரகாரம் இன்னும் அது வந்து அதிகமாக தான் ஆயிருக்கும். ஏன்னா உள்ளே போகிறவங்களை விட அங்கே சேர்றவங்க நிறையா பேர் இருக்காங்க. நைட் 2 மணி 3 மணிக்கெலாம் ஒரு பஸ் வந்து வந்து நிற்கிது. பஸ் இல்லைன்னா 50 பசங்க வந்து இறங்குவாங்க. அந்த மாதிரி அந்த சுற்றி இருக்க ஸ்டேட்ஸில் இருக்க ஒரு காலேஜுமே அது எப்படி சொல்கிறதுன்னா கம்மியான அளவுக்கு இருக்குது. அந்த கேட் பாஸ்ன்னு சொல்கிறது கம்மியான அளவுக்கு இருக்குது. நான் வெஸ்டர்ன் சைடு இருக்கிறதால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இதுவே ஈஸ்டர்ன் சைடு லைக் சும்மி இல்லைனா அந்த சைடு கீவ் சைட்லாம் இருந்திருந்தேன் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. அங்கே கர்ஃப்யூ போட்டிருக்காங்க. இப்போ டெர்னோப்பிலில் கூட கர்ஃப்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நியூஸ்லாம் வந்திருக்கு. நான் ஃப்ளைட்டில் இருந்ததால் எனக்கு வைஃபை இல்லை. ஸோ எனக்கு அதுக்கடுத்து தெரியாது. கர்ஃப்யூ இந்த சென்ஸ் ஃபுல்லாக பஸ் கார் எதுவுமே போகாது. ஸோ நான் டெர்னோப்பில் டு ரொமானியா போயிருக்கவே முடியாது. எங்களுக்கு கன்வே பண்ணது எப்படின்னா எங்கள் காலேஜ் அந்த நான் சொன்னல ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டு போனாங்கன்னு அவர் வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணார். எங்களோட நேம், வீட்டு அட்ரஸ், அல்லனா அந்த ஊர் நான் ஃபோன் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர் எல்லாத்தையும் போட்டு லிஸ்ட்டு போட்டு எம்பசிக்கு அமுச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் கிளம்புறோம், எவாக்குவேட் பண்ணுறோம், எங்களுக்கு சேஃப்டி வேணும் அந்த மாதிரி சொன்ன பிறகு நாங்கள் கிளம்புறோம். ஆ, ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இன்னொன்று என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருக்கணும் அப்படின்ற கஷ்டம் இருக்குது. 46 மேக்ஸ் அப்ராக்சிமேட்டாக. ஐ ஹோப் தட் தே ஷுட் ஹவ் க்ராஸ்ட். நம்மளுக்கு தெரியல, அவங்க க்ராஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும், அவ்வளோதான். க்ராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அடுத்த ஃப்ளைட்டில் இங்கே வந்து இறங்கிடுவாங்க. அந்த க்ராசிங் தான் அங்கே கஷ்டமாக இருக்குது. நான் எந்த ஊரா? சென்னை தான். ஆ, நேட்டிவ் திருவண்ணாமலை. ரொமானியா பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஒரு ஃப்ளைட், நைட் ஒரு ஃப்ளைட் வருது. தேங்க்யூ.